நான் இப்போ கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொள்ளு சட்னி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொள்ளு சட்னி நார்மலாக நம்ம கொள்ளு பருப்பு செய்வோம், பட் கொள்ளு சட்னி யாரும் அதிகமாக செஞ்சுருக்க மாட்டோம். இந்த கொள்ளு சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி, சளி பிடிக்காது. அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து எல்லாமே வந்துட்டு நமக்கு குறையும். வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெய்லி கூட இந்த கொள்ளு சட்னி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ். அதுக்கு தேவையானது வந்து கொள்ளு 2 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, தேங்காய் வறுத்தது 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, பூண்டு வந்து 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு காரத்துக்கு வந்து நீங்கள் இது சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் வந்து 1 ஒன்றோ 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நீங்கள் முதல்ல கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி, நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படியும் காமிக்கிறேன். முதல்ல ட்ரையாக இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அரைபடும். கொள்ளு கொள்ளு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி விட்டுட்டு, ஏன்னா இந்த சட்னி ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி விடாதீங்க, லைட்டாக தண்ணி விடு. கொள்ளு சட்னி இப்போ வந்து அரைச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா சாஃப்டாக அரைச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு கப்பில் எடுத்து மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டோம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியான சட்னி, ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.